அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி புனீஸ்வரி. நான் எஸ்டி கிருதி ஜலாஞ்சலஸ் மாணவி. இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தாய்மொழி. நான் இன்று உங்கள் முன் ஒரு கவிதையை ஒப்புவிக்க வந்துள்ளேன். தாய்மொழி என்பது தாய்மொழி, அது நீயும் உன் தாயும் பேசும் மொழி. ஆயிரம் மொழிகள் பிரிந்து ஆன்மாக்கள் உணரும் மொழி அந்த மொழி. அது அன்னையின் கருவி வளர்ந்த மொழி. அன்னையின் மடியின் கிடைக்கையிலேயே அன்பினை பாலாய் குடிக்கிறே. சின்ன ஒரு செவியில் சில்லென பாய்ந்து இனித்திட தேனாய் வந்த மொழி. உன் சிந்தையில் செவிகளை போட்ட மொழி. தோழிலும் மார்பிலும் சாய்கிலே நீர் தொட்டில் ஆக்கி பாட்டு மொழியே. அது இதயங்களை பேசிவிடும் வீட்டு மொழியே. அன்னையை அழைத்த அழுகையிலே அவள் அனைத்தும் உடன் நீ சிரித்தாளே. தண்ணீரை மறந்தே தாய்மை பொங்கி தவிப்புடன் உன்னை கொஞ்சும் மொழியே. அது தரணியெங்கும் இல்லாத மொழியாகும். தொல்லைகளை அறியா பருவத்தில் நீ துருதுருவாய் இருந்தாய். பள்ளும் இல்லாமல் சொல்லும் இல்லாமல் பல் கதை கூறி மயங்கும் மொழியே. அது பயிலும் முன் பேசிய இயற்கை மொழியே. உன்னுடன் இணைந்த பிறந்த மொழியே. உன் உடலும் உணர்வும் உணர்ந்த மொழி. என்னே என்ன மின்னிய என்ன எதையும் பயின்றிட சிறந்த மொழியே. அது எனக்காக வரைந்த மொழி. தமிழிலும் எதையும் பெரும் பெரும் அது தாய் மொழி. தமிழ் என அரும்பெரு அமிழ் தினை உரிமை அடைந்தவர் யாரோ. அழுந்தா திருந்தா அவ்வெரும் தமிழ் அமிழ்தினமும் அருந்துதே தவிப்போம் என்று நான் கூறி விடைபெறுகின்றேன்.